நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தை அடுத்த மயிலம்பாடி கிராமம். நான் தாழ்த்தப்பட்ட எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவன். என்னுடைய பெற்றோர் கூலி தொழிலாளர்கள். ஆனால் ஏழ்மையும் வறுமையும் என்றுமே வெற்றிக்கு தடையில்லை. கல்வியால் அதை சாத்தியமாக்கி கொள்ளலாம் என்பதில் நான் சிறு வயது முதலே அசையா நம்பிக்கை வைத்திருந்தேன் என்று தன் நம்பிக்கை அனல் பறக்க பேசுகிறார் சரவணன். தொடக்கநிலை முதல் 10ஆம் வகுப்பு வரை எங்கள் ஊரில் உள்ள அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வி கற்றேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதால் அந்தியூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளி எனக்கு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வியை இலவசமாக வழங்கியது. அதிலும் முதல் மதிப்பெண் பெற்று உயர்கல்வியை தொடர முடியாத நிலையில் மன உளைச்சலோடு வீட்டில் முடங்கி கிடந்தபோது அப்போதைய தமிழக முதல்வர் கல்லூரியில் இலவசமாக கல்வி கற்பதற்கான சலுகையையும் நிதி உதவியினையும் வழங்கியதாக சொல்கிறார் அவர். அரசின் உதவி கிடைத்ததால் நான் சென்னை எம்ஐடி கல்லூரியில் ஏரோநேட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஏரோநேட்டிக்கல் பிரிவை நான் தேர்ந்தெடுக்க எனக்கு முன்னுதாரணமாக இருந்தது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் என்று கூறுகிறார் சரவணன். பொறியியல் பட்டம் பெற்ற பின் 2 ஆண்டுகள் பெங்களூரில் டிசிஎஸ் நிறுவனத்தில் மாதம் 50,000 ரூபாய் சம்பளத்தில் பணியில் சேர்ந்தேன். இருந்தபோதும் ஐஏஎஸ் கனவு எனக்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது. அன்றாட பிழைப்பிற்கே எங்கள் குடும்பம் கஷ்டப்படும் நிலையில் ஐஏஎஸ் தேர்விற்கு தயாராவதற்கான செலவுகளை நானே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதால் அப்போது அந்த பணி எனக்கு தேவைப்பட்டது என்று தேர்வை ஒட்டிதான் எவ்வாறு நிதி திட்டமிடுதல் செய்தார் என்பதை தெரிவிக்கிறார் சரவணன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய சகோதரி மகேஸ்வரியும் அவருடைய கணவரும் இணைந்து என்னை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஐஏஎஸ் தேர்விற்கு தயாராகும்படி வலியுறுத்தினார்கள். என்னால் முடியும் என்று அவர்கள் எனக்கு தூண்டுகோளாக இருந்தனர் என்று சொல்லும் சரவணன், எங்கள் குடும்பத்தின் ஏழ்மை சூழ்நிலையில் நல்ல வருமானம் வரும் ஒரு பணியை விடுவதற்கு பெற்றோர் என்ன சொல்வார்களோ என்று தயங்கினேன். ஆனால் என்னுடைய அப்பா, உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் வேலையை விட்டுட்டு பரீட்சைக்கு நீ தயாராகு என்று கூறியதை சரவணன் நினைவு கூறுகிறார். என் சென்னையில் மனிதநேயம் அறக்கட்டளை மற்றும் டிஐஎம்இ கல்வி நிலையத்தில் இணைந்து ஐஏஎஸ் பணிக்கான தேர்வை 2014ஆம் ஆண்டு எழுதினேன். முதல் முறையிலேயே தேர்ச்சி பெற்று தரவரிசை பட்டியலில் 995வது இடத்தையும் பெற்றேன் என்று கூறும் சரவணன் அவர்கள் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி. அவருக்கு பள்ளி தவிர வீட்டில் கல்வி கற்பிக்கவோ நவீன வசதிகளோ இல்லை. தானாக முயன்று இந்த நிலையை அவர் அடைந்திருக்கிறார். டெல்லியில் உள்ள இந்திய வருவாய் பணிகள் ஐஆர்எஸ் துறையில் தற்போது நான் பயிற்சியில் இருக்கிறேன். எனினும் ஐஏஎஸ் கனவு என்னை துரத்தி கொண்டே இருந்ததால் 2015ஆம் ஆண்டு மீண்டும் தேர்வு எழுதினேன். 2 முறையும் தேர்வை தமிழ் வழியிலேயே எழுதினேன். பிரிலிமிஸ் மட்டும் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்று மற்றபடி நான் பாடமாக தேர்வு செய்தது தமிழ் மொழியைத்தான் என்றும் அவர் சொன்னார். தாய்மொழியில் கல்வி கற்கும்போது அது நல்ல புரிதலை ஏற்படுத்தும். நம்பிக்கை இருந்தால் மொழி ஒரு தடை இல்லை. நமக்கு ஆங்கிலம் தெரியவில்லையே என்ற ஏற்றத்தாழ்வை மறந்து நமக்கு தெரிந்த விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனையும் சொல்கிறார் சரவணன். எந்த மொழியாக இருந்தாலும் அதை ஒரேவரிடத்தில் எளிதில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் அவசியமான ஒன்று நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை மட்டுமே என்கிறார் அவர். சரவணன் ஐஏஎஸ்க்கான நேர்காணலையும் தமிழிலேயே எதிர்கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி மக்கள் பணத்தில் படித்தவர் இன்று மக்கள் தலைவனாக மாறியிருக்கிறார். நான் மக்கள் பணத்தில் படித்தேன், அதனால் மக்கள் தலைவனாகி அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது சிறு வயதிலிருந்தே எனக்குள் எழுந்த தீப்பொறி என்று சொல்லும் சரவணன், தன்னுடைய பெற்றோருக்கும் சமூகத்தினருக்கும் இன்னும் ஐஏஎஸ் என்றால் என்ன என்றே தெரியாது, கலெக்டர் என்றால்தான் தெரியும் என்று ஆதங்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட எங்கள் சமூகத்தின் புதிய தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அவர்களுக்கு தான் ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருப்பதை எண்ணி மகிழ்கிறார் அவர். தன்னுடைய தாயின் கல்வி அறியாமையை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறார். நான் 6ஆம் வகுப்பில் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றேன், 481 மார்க். அது அந்த பள்ளியிலேயே யாரும் எடுக்காத மதிப்பெண் என எல்லோரும் என்னை பாராட்டினார்கள். ரேங்க் கார்டை என் அம்மாவிடம் காண்பித்தபோது எல்லா மாணவர்களும் 40-50 என்று ரேங்க் வாங்கியிருக்கிறார்கள், நீ மட்டும் 1 பெற்றிருக்கிறாயே என்று என்னுடைய அம்மா வருத்தப்பட்டதை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். நான் எப்போது தேர்வு முடிவு வந்தாலும் என் அம்மாவிடம்தான் முதலில் சொல்வேன்,
2014 தேர்வு முடிவு வந்தபோதும் அவரிடம் கூறி ஆசீர்வாதம் பெற்றேன். ஆனால் இப்போது டெல்லியில் இருப்பதால் இந்த முறை ஆட்சிப் பணிக்கு தேர்வாகியிருக்கும் விவரத்தை தொலைபேசியில் தெரிவித்ததால் அவருடைய மகிழ்ச்சியை நேரில் அனுபவிக்க முடியவில்லை என்று கூறும் சரவணன், எனினும் நான் இந்த தகவலை தெரிவித்தவுடன் அவருக்கு நிச்சயம் கண்களில் ஆனந்த கண்ணீரும் வந்திருக்கும் என்று மேசிலிருக்கிறார். ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பதை அடுத்து ஐஆர்எஸ் பயிற்சியை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த 6 மாதங்கள் ஆட்சிப் பணிக்கான பயிற்சியில் ஈடுபட இருப்பதாக சொல்கிறார் சரவணன். தனக்கு முன்மாதிரியாக அமைந்தது பெற்றோரே என்றும் கூறுகிறார். என்னுடைய அப்பா செல்வன் ஒரு காலத்தில் கொத்தடிமையாக விற்கப்பட்டவர். சில நாட்களில் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு வந்தார். அவருக்கு கல்வியறிவு இல்லாவிடனும் அனுபவத்தில் அவர் பல விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்வார். இன்றளவும் நேர்காணலுக்கு செல்லும் முன்னர் நான் என்னுடைய சந்தேகங்களுக்கு அவரிடம் விளக்கம் பெற்றுக்கொள்வேன். அவருக்கு தொழில்நுட்ப ரீதியில் விளக்கம் அளிக்க தெரியாவிட்டாலும் முறையான காரணத்தோடு சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்து கூறுவார் என்கிறார். அடுத்ததாக தன்னுடைய வெற்றிக்கு உற்று துணையாக இருந்ததற்கு சகோதரி மகேஸ்வரிக்கு நன்றிகளை காணிக்கையாக்குகிறார் சரவணன். என் அக்காவின் குழந்தைகள் தெய்வத்தை வழிபடும் போது மாமா கலெக்டராக வேண்டும் என்றே வழிபட்டு வந்தனர் என்றும் கண்கலங்கும் அவர், தான் அந்த சிறு பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கலெக்டர் பணி பற்றி புரிய வைத்திருப்பதற்கும் அவர்களுக்கு படிப்பின் அவசியத்தை உணர்த்தியிருப்பதற்கும் எண்ணி மகிழ்கிறார். கிராமப்புற மற்றும் தமிழ் வழியில் கற்கும் மாணவர்களுக்கும் அவர் அறிவுரையும் கூறினார். நாம் எந்த வழியில் கல்வியை கற்கிறோம் என்பது விஷயமல்ல, ஆனால் எப்படி புரிந்து கொண்டு படிக்கிறோம் என்பதே முக்கியமாக என்று கூறுகிறார் சரவணன். மாணவர்கள் சிறு வயது முதலேயே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றார். ஏழ்மையும் வறுமையும் என்றும் வெற்றிக்கு தடை இல்லை என்பதை மாணவர்கள் தங்கள் மனதில் நிறுத்து கொள்ள வேண்டும். கல்வியை விட மிகப்பெரிய சொத்து வேறு எதுவுமே இல்லை. நான் பெற்ற கல்வி செல்வமே இன்று என்னை எங்கள் சமூக மக்களின் அடையாளத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று பெருமைப்படுகின்றார். கல்வியை தாழ்த்தப்பட்ட இன மக்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் சம அளவில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். அதை நோக்கியே தன்னுடைய பயணம் இருக்கும் என்று சொல்லும் சரவணன், கல்வியால் மட்டுமே உங்களுக்கான அங்கீகாரத்தை அளிக்க முடியும் என்கிறார். ஆணவர்கள் மாணவர்களாக இருந்தாலே இவை அனைத்தும் சாத்தியம் என்று சொல்லும் சரவணன், நாம் எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் என்பதை விட எவ்வளவு தரமாக, அதாவது படிக்கும் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு படிக்கிறோம் என்பதே அவசியம் என்கிறார். நான் ஒரு நாளில் 5 மணி நேரம் படித்தாலும் நல்ல மனநிலையில் படிப்பேன் என்று தன் வெற்றியின் ரகசியத்தை சொல்கிறார். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் ஏராளம். இதை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தும் அவர், அதே சமயம் தொழில்நுட்ப வசதிகள் உங்கள் பாதையை மாற்றிவிடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறார். உங்கள் இலக்கிலிருந்து வழிமாறி கவனச்சிதைவு ஏற்படும் போது உங்களுக்காக கஷ்டப்படுபவர்களையும் உத்வேகம் அளிப்பவர்களையும் எண்ணி பார்த்தால் தடம் மாற வாய்ப்பே இல்லை என்கிறார். எனக்கு சலிப்பு ஏற்படும் சமயங்களில் நான் என் பெற்றோரின் கடின உழைப்பையும் இளைஞர்களின் கனவு நாயகன் டாக்டர் அப்துல் கலாமையும் நினைவில் வைத்துக் கொள்வேன் என்கிறார். கல்வியை அனைவருக்குமானதாக்க வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் என்று கூறும் சரவணன், வெறும் பேச்சளவில் நான் நின்றுவிட மாட்டேன், அவற்றை செயலில் வெளிப்படுத்துவேன் என்று உறுதியாகச் சொல்கிறார். தன்னைத்தானே மெருகேற்றி கொண்டு பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்கும் சரவணன். இது உண்மையிலுமே ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இவர் சொல்லும்போது இவரை பற்றி நம்ம கேட்கும்போது மெய்சிலிருக்க வைக்குது. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.